வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொது தேர்வு செப்டம்பர் 2024 பத்தாம் வகுப்பு தமிழுக்கு என்னென்ன முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா அதை பற்றி அந்த விடலை பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறது மாதிரி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் காலாண்டு பொது தேர்வு செப்டம்பர் 2024 வினாக்களுடைய தொகுப்பு வினாத்தாள் அமைப்பு என்னையை இயல் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஸோ பத்தாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் காலாண்டு பொது தேர்வுக்கு நீங்கள் 1-5 இயல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். 10th வகுப்பு பகுதி 1-2 இதில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஒரு 11 இருக்கும். அதே மாதிரி பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க. பகுதி 2 வந்து பார்த்தீங்கன்னா 4×2=8 இதில் 2 மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். 16-21 இதில் 21வது குவஸ்டின் எப்போவுமே நமக்கு கட்டாய வினா திருக்குறள் கேட்டிருப்பாங்க. 16 வந்து பார்த்தீங்கன்னா விடை கேட்ட வினாக்கள் அமைத்த. அதே மாதிரி 17-20 பொறுத்த வரைக்கும் முக்கியமான வினாக்கள் அப்படிங்கிறது வசன கவிதை குறிப்பு வரைக விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக, மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையினை மாற்றும் பாங்கினை எழுதுக, இறைவடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை விளக்குக. அதே மாதிரி 17-20 முக்கியமான வினாக்கள் மண்ணும் சிலமே மணிமே கலை ஒடியுமே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள காப்பியங்கள் பெயர்கள் எழுதுக, ரொம்ப ரொம்ப முக்கியம். விருந்தினரின் மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை தொகுத்தெழுதுக, மொழிபெயர்ப்பு பற்றி மனவை முஸ்தபா கூறுவது யாது, உறகுகின்ற கும்பகவர்னா எழுந்திராய் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெற்றோர் வேலையிலிருந்து திரும்பி தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் மாறுதல் சொற்களை எழுதுக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தின் அடிப்பகுதியினை குறிப்பதற்கான சொற்கள் எவை, சேக்கு தம்பி பாவலர் கல்வி பற்றிய கருத்து. நெக்ஸ்ட் வந்து விடை கேட்ட வினாக்கள் அமைக்க, பூவின் தோற்ற நிலை அரும்பு எனப்படும், தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். அதே மாறி திருக்குறள் வினாக்கள் 5×2=10 2 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 22-28 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும், தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும், அதே மாதிரி ஒழுவமைதி என்றால் என்ன, வினா எத்தனை வகைப்படும் அவையாவை, அதேமாதிரி வேக்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபாடு, உழவர்கள் மலையில் உழுதனர், முல்லைப்பூர் செடிகளை பார்த்தவாறு பரதர் கடலுக்கு சென்றார், 4 மதிப்பெண் வினாக்கள் புத்தகம் பக்கம் என் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நல்லா படித்து வச்சுருக்கணும். 21, 22, 23, 47, 67, 96, 123, 125, 150, 152 இதெல்லாம் முக்கியமான வினாக்கள். அடுத்து பகவத உறுப்பினக்கணம் பொறுத்த வரைக்கும் தனித்து அமர்ந்தான் வியந்து நினைக்கின்ற பதிந்து வருகை இதெல்லாம் நல்லா பயிற்சி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 3 வந்து பார்த்தோன்னா 2×3=6 3 மதிப்பெண் வினாக்கள் உரைநடை பகுதி வினாயன் 29-31 உரை பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையிலி பக்கம் இன்னும் 95 இருக்குது. அதே மாதிரி 31 வந்து பார்த்தோன்னா முக்கியமான வினாக்கள் இதில் பார்த்திங்கன்னா சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டிருந்து இதே போல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க, உயிராக நான் பல பெயர்களில் நான் 4 திசையிலும் இது ரொம்ப முக்கியமான வினா இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 4 2×36 3 மதிப்பெண் வினாக்கள் செய்யுள்ள 32-34 வினா கட்டாய வினா மனப்பாட பாடலாக இருக்கும். தமிழங்கனார் தமிழையும் கடலையும் இரட்டை மொழி பாங்கினை விளக்குக, மன்னன் இடைக்கானான் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்ததை விளக்கம் எழுதுக, அதே மாதிரி மாலாத காதல் நோயானன் போல என்னும் தொடரில் ஊமையினை சுட்டும் செய்திகளை விளக்குக, தமிழனையினை வாழ்த்துவதற்காக காரணங்களாக பாவலையறு சூட்டுவனை யாவை, முல்லை நிலத்திலிருந்து மருத நிலத்திற்கு கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை, கூத்தனை ஆற்று கூத்தன் ஆற்றப்படுதல் கூத்தனை ஆற்று எவ்வாறு காட்டுகிறார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனப்பாட பாடலில் வினாயன் 34 இதில் பார்த்தீங்கன்னா இலக்கண வினாக்கள் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. 10th வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய காலாண்டு பொது தேர்வு செப்டம்பர் 2024 இதில் இருக்கக்கூடிய குவஸ்டின் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் இருந்தால் கேட்பாங்க, விடை எத்தனை வகைப்படும் அவையாவை, வினா எத்தனை வகைப்படும் அவையாவை, முயற்சி திருவினையாக்கம் முற்றின்மை இன்மை புகுத்திவிடும், இக்குரட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோள் வினைமுற்று சுட்டி எடுக்குக. அதே மாதிரி அணி இலக்கணம் பொறுத்த வரைக்கும் சொற்பொருள் பின்வரும் நிலையணி ரொம்ப முக்கியம், ஓமை அணி ரொம்ப முக்கியம், மஞ்ச புகழ்ச்சி அணி இதோட ரொம்ப முக்கியம், புக்பேக்கில் இருக்கக்கூடிய தற்குறிப்பேற்ற அணியை நல்லா படிச்சுக்கோங்க. நெடுவினா பொறுத்த வரைக்கும் 5×5=25 செயல் வினாவில் 5 மதிப்பெண் வினாக்கள் வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன் செங்கீரையாடிய நயம், மனோன்மணியம் சுந்தரனாரின் வாழ்த்து பாடலை பெருஞ்சித்தனாரின் தமிழ் வாழ்த்து பாடலுடன் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக, சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து ஆற்றுப்படுத்தல் என்பது அன்றைக்கு புலவர்களை கலைஞர்களையும் வள்ளல் நோக்கி நெறிப்படுத்தும், இறைவன் புலவன் இடைக்கானான் குரலுக்கு செவிச்சாயத்த நிகழ்வை நயத்துடன் விளக்குக, எடுத்தொகை நூல்கள் பெயர் காரணம் வரிசைப்படுத்துக, நிகழ்கலைகளுள் குறித்து நீவிர அறிந்தவற்றை தொகுத்தெழுதுக, முல்லை பூ செடியினை பார்த்தவாறே பரதர் கடலுக்கு சென்றார். அடுத்து கடிதம் எழுதுதல் 5 மதிப்பெண், இதில் உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்டுள்ள உணவு தரமற்று இருந்தது குறித்து புகார் கடிதம் எழுதுக,
மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி ஆண்டு விழா மலருக்கு நீங்கள் நூலகத்தில் படித்து கதை கட்டுரை கவிதை சிறுகதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக. அதே மாதிரி குடிநீர் வசதி வேண்டி ஊராட்சி ஒன்றிய ஆணையருக்கு கூட்டு விண்ணப்பம் எழுதுக. அதே மாதிரி படம் உணர்த்தும் கருத்தை கவியுரை எழுது. பக்கம் எண்கள் 23, 47, 68, 74, 125, 152. படிவம் பொறுத்த வரைக்கும் நூலக உறுப்பினர் படிவம் பக்கம் 124 பக்கம் இருக்குது. அதே மாதிரி தமிழாக்கம் காட்சியினை கண்டு கவி உணர்வு, இன்சொல் வழி, தீசொல் வழி, இதில் நீங்கள் சொல்லும் வழி, பள்ளியில் நான், வீட்டில் நான் தலைப்பில் 5 தொடர் எழுதுக. அடுத்து 3x8 24, இதில் நிகழ்கலை வடிவங்கள், அவை திகழும் இடங்கள், அவற்றின் ஒப்பனை சிறப்பு, பழமையும் இத்தகைய மக்கள் கலைகள் ஆகியவற்றிலிருந்து காரணம் எழுதுக. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தமிழின் சொல்லுளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவைகள் குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை, உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தாமல் அழகுரை விரித்து எழுதுக. துணை பாடம் பொறுத்த வரைக்கும் அன்மயா, அதே மாதிரி அறிவியலார் ஸ்டீபன் ஹாக்கிங், விண்வெளி பயணம். நெக்ஸ்ட்டு புயலிலே ஒரு தோணி, நல்லா படித்து வச்சுக்கோங்க. கதையில் இடம்பெற்றுள்ள வருணைகளையும் அடுக்கு தொடர்களையும் ஒளிகுறிப்பு சொற்களையும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றது. அதே மாதிரி 45 பொது கட்டுரை இருக்கும், இதில் விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் என்னும் தலைப்பில் கட்டுரை, உங்கள் பகுதியில் நடைபெற்று வந்த அரசு பொருட்காட்சிக்கு நீங்கள் சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குக. சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை, தமிழ் இலக்கிய வளம் குறித்து கல்வி மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிற துறை கருத்துக்களை தமிழுக்கு செழுமை. ஸோ இதான் 10ஆம் வகுப்பு காலாண்டு பொது தேர்வு செப்டம்பர் 2024 நீங்கள் படிக்கக்கூடிய தமிழில் முக்கியமான குறிவினா, சிறுவினா, நெடுவினாக்களுடைய தொகுப்பு. இதை மட்டும் நீங்கள் நல்லா படித்தா போதும், கண்டிப்பாக இதில் இருந்தால் க்வெஷ்சன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ வீடியோ இம்பார்மெண்ட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவனாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.